ஹை கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த அடுத்த அடுத்தபடியாக தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டெபிசில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தா இன்ஜெக்ஷன் வந்து டெம்பரேச்சர் நார்மலாக வச்சுக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துருப்பாங்களா அது வந்து ரெகுலராக தேவையான தேவையில்லாத வந்து இருக்கும் சேனுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியாக போய்ட்டு அப்போ வந்து சேனை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க அதே சமயம் இங்கே வந்து பார்த்தா ஹீரோனி வந்து வீட்டுக்கு போயிருப்பா அவளுக்கு வந்து அங்கே இருக்கவே முடியல சேன் ஏகமாகவே இருக்கிறாலும் சரி ஓகே நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சரி சேன் வந்து நம்ம எதாவது சொன்னாலும் சரி நம்ம வந்து சேன் வந்து பார்க்க போயிடணும் அப்படி சொல்லிட்டு வேகமாக சேனை பார்க்க தான் வர அதே சமயம் பார்த்தா சேனை வந்து நம்ம ஹீரோனி தான் பார்க்கறோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க பார்த்தோன்ன ஹீரோனி போயிட்டு ஹக் பண்ணிட்டு நீ வந்து நீ எவ்வளோ சொன்னாலும் சரி சேன் நான் வந்து விட்டு போகும் போக மாட்டேன் நீ இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சேரன் வந்துட்டு சரிவா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நம்ம வந்து எப்போ தான் வந்து எல்லாரும் மாதிரி ஒரு நார்மலான லைஃப் வந்து வாழ போகிறோம் அப்படின்னு ஏன்னா பஸ் ஸ்டாப்ல வந்து நிறைய கப்பல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாள் அதை பார்த்தா இவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போது சேனை வந்து ரொம்ப ஆறுதலாக தான் பேசிகிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் தான் சயின்டிஸ்ட் வந்து அந்த மருந்து வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரா மட்டும் போது நம்ம வந்து எல்லாரும் மாதிரி நம்மளோ ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்வோம் அப்படின் போது ஆனால் இவளுக்கு வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா சேனை வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ஹக் பண்ணிட்டு இவனும் வந்து ரொம்ப ஆறுதலாக தான் பேசிகிட்டு இருக்கா இங்கே வந்து பார்த்தா அப்படியே லேப்க்கு வந்து பார்த்தா

சரி அவளை வந்து எதாவது பண்ணுங்கன்னா நான் விட் பண்ணணும் இல்லை வேணாலும் சொன்னா விட்டுருவேன் நினச்சியா எல்லாமே ஏட்ட எவிடன்ஸ் இருக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் நான் இது பண்ணேன் நீ தான் வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்ற மாதிரி நான் ஒன்றை மாட்டி பார்த்து தவிர அப்படின்போது இப்போ தான் ஓஜினுக்கும் தெரியுது வந்து எவ்வளோ பெரிய அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்களும் எதுவும் பண்ண முடியல இவங்க வந்து ரொம்பவே சைலண்ட்டாக தான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த இடத்து விட்டு கலையை போயிடறாங்க ஆனால் இவங்க கிட்ட கேட்டே வந்துட்டு இப்போ வந்து அஸ்டன் சயின்டிஸ்ட் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா விவரத்தையும் கண்டுபிடிச்சிடுறான் அதே சமயம் பார்த்தா எங்கள் சேன் வந்துட்டு அந்த ஒரிஜினல் பாஸ் இருப்பாங்களா இது அந்த பாஸோட பிரதர் ஒருத்தர் ஒருத்தருப்பாள் அவனோட அவனோட பையனை வந்து கூட்டிகிட்டு வந்துறான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்துருப்பாங்க இப்போ தான் எங்களை கூட்டிட்டு வந்துட்டு ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க அந்த பாஸ் தான் கொலை பண்ணிருப்பாங்க இப்போ தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள் அப்பா தான் விரோடு தான் இருக்காங்க மாதிரி இருக்கிற வந்து எங்கள் எங்கள் அப்பாவோட இடத்துல இருக்கிறது வந்து எங்களோட பிரதர் தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க சேனை வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து வெளியில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமே பார்த்தா ஹீரோனியோட கையில் வந்து ஒரு மார்க் இருக்கலாம் இன்ஜெக்ஷன் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டனால அதே மாதிரி மார்க் வந்து இப்போ வந்து சேன் கையில் இருக்காது பார்த்தா சேனுக்கு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கு பட் இருந்தாலும் வந்து சேன் வந்து எதுவும் காட்டிக்கல அப்படியே வந்து ஆஃபீஸ் போய் பார்த்தா நம்ம ஜின்னு ஹீரோனி வந்து ஒன்னா பேசிட்டு கதை பார்த்தா அந்த சேனுக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜின்னா தான் சமையல் படிச்சு இருக்கான் வந்து எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எந்த டவுட் நானும் வந்துட்டு மத்தையும் கிட்ட கேள்வி ஹீரோனிட்டு வந்து கேட்கக்கூடாது சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ வந்து எதுக்கு எப்போதான் எவ்வளோ கேட்டுட்டு இருக்கா இவ்வளோ இப்போ தான் ட்ரெயினியாக சேர்ந்துருக்கா அவளுக்கே ஒன்றும் தெரியாது அப்படின்னு இருக்கும்போது ஹீரோனி வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு போது சேன் வந்துட்டு ஒன்னு நீ ஃபஸ்ட்டு என் கூட வா அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் போயிட்டு அந்த கையில் வந்து மார்க் இருக்கு அது வந்து இன்னொரு கையில் இதாகும்போது அது வந்து ரொம்பவே சேன் வந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த அஸ்டன்ட் இருப்பார்ல அவரும் கரெக்டாக உள்ளே வந்தார் பார்த்துட்டு எதுவும் தெரியாமல் அமைதியாக வெளியில் போயிடறான் அதுக்கப்புறம் சேனை கூப்பிட்டு கேட்டுட்டுருக்காரு நீ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க சேன் நீங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின் இருக்கும்போது சேன் வந்துட்டு ஓ அப்படியா அப்போ வந்து எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா நம்ம வந்துட்டு லைவ் ஸ்டோக்காக வெளியில் போயிருந்தோம்ல அப்போ வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தா அது வந்து எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்போது இவன் அப்படியே அமைதியாகிடறான் அப்படியே சேன் ஒன்னோட டேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் போங்க போய் உங்கள் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு ஆனால் செவ கடுப்பாக தான் இது இருக்கான் ஒரு வழியாக பார்த்தா இங்கே வந்து அஸ்டன்ட் சய்டிஸ்ட்டு வந்து அந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சார் ஆனால் வந்துட்டு இது ஒன்று கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகலை யாராவது ஒருத்தர் வந்து இன்ஜெக்ஷன் வந்து எடுத்து தான் ஆகணும் இப்போ வந்து நம்ம சேனலில் ஹீரோனி வந்து யாராவது ஒருத்தர் இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அப்படின் போது ஹீரோயின் வந்து சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் சேன் வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை அது எப்படி நீ எடுத்துப்பேன் அது வந்து பிரச்சனையாக பிரச்சனையானுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின் போது ஹீரோயின் வந்து கேட்குற இல்லை இருந்தாலும் சேன் வந்து சரி ஓகே நம்ம வந்து எதனால் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாமே கொஞ்ச நாள் தான் இதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் நம்ம வந்து பழையபடி இருப்போம் ஆனால் வந்து ஹீரோனி வந்து சேன்ஸ் ஒன்று எதுவுமே கேட்கல கரெக்டாக வந்துட்டு அவன் சேன் வந்து போனதுக்கு அப்புறம் அஸ்டன் சயின்டிஸ்ட் வந்து பார்க்க வராங்க பார்த்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க ஆனால் இது வந்துட்டு இன்னும் எதுவும் ஃபுல்லாக கண்டுபிடிக்கல வந்து சேனுக்கு வந்து தெரியாது ஹீரோனி வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஆனால் அஸ்டன் சயின்டிஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி வந்து சேன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஹீரோனி வந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சேனை வந்துட்டு வேகமாக போய் பார்க்கும்போது ஹீரோனி வந்து அங்கே இருக்கிறத பார்த்தோம்னா நீ வந்து எதுக்காக எப்படி பண்ற மாதிரி ஹீரோனி வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நான் எடுத்துக்கிட்டாலும் நீ எடுத்துட்டாலும் ஒன்று தானே அப்படின்னு ஆனால் சேன் வந்து கேட்குற மாதிரி சரி ஓகே நானும் இந்த இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே இதாகுது ரொம்பவே வந்துட்டு வீக்காகவே ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட்டும் அதெல்லாம் நோட் பண்ணி தான் வச்சுட்டு இருக்காரு இங்கே வந்து சேன் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோக்காக போயிருப்பாங்களா ஸோ அந்த இதெல்லாம் எடிட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெலிகாஸ்டும் பண்ணுறாங்க அவங்க வந்து இருந்த எல்லாத்தையுமே வந்து கடைசியாக பார்த்தா கடைசி இப்போ வந்துட்டு இது வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேப் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்புறம் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் வந்து கொலப்பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மீடியோ வந்து போட்டு விட்டுருப்பாரு இது வந்து யாருக்குமே தெரியாது பெரிய ஷாக்கிங்காக இருக்கு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது என்னடா எல்லாத்தையும் போட்டு விட்டாங்களே அப்படின்னு அதே மாதிரி வந்து பாஸ் வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து ஃபேக்கான பாஸ் அந்த பிரதர் தான் வந்துட்டு எங்களோட உண்மையான பாசு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து சான் வந்து அப்படியே இது பண்ணிடுறாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்துருப்பாருல அவரும் வந்துட்டு மயக்கத்துலேருந்து தெளிஞ்சுட்டார் போகிறாங்க ஸோ அவருமே வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாத்தையும் பேசியிருக்காரு நான் வந்து இரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அடிபட்டுருச்சு அப்போ வந்து எந்த ஃபெசிலிட்டி எதுவும் இல்லாதனால என்னை வந்து ஃப்ரீஜிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வந்துட்டு சயின்ஸ்ட் தான் கூப்பிட்டு போய் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவேன் இது வந்து எல்லாத்தையும் பாஸ் தான் பார்க்குறாரு அவருக்கு வந்து செம்மையாக வெறியாயிட்டிருக்கு இந்த வந்து சேனால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஆஃபீஸ்க்கும் செம்மையாக கால் வந்துட்டுருக்கு ஹீரோனி வந்து சேனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க நீ வந்து எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்போது இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சா அதனால தான் நீ வந்து என்னை தப்பா எடுத்துக்காத அப்போ ஆனால் ஹீரோ ஆனால் இதுக்கப்புறம் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் செய்யக்கூடாது அப்போ சேனல் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் எதுவுமே நான் என்கிட்ட சொல்லாமல் மட்டும் செய்யவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா நம்ம பாசும் ஹஸ்டன்ட்டும் வந்து எப்பாத்தாலும் குடி குடி பேசிட்டு இருப்பாங்களே சேன் வந்து ரெண்டு பேர் வராங்க சேன் வந்து பார்த்துட்டு ரெண்டு பேர் எப்பயுமே தனியாக இருக்கீங்க எப்போ வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சீங்க எப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படி சொல்லி சமையல் நிலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து வேலையை வந்து டிசைன் பண்ணுறேன் எனக்கு வந்து தெரியும் ஆஃபீஸோட ரூல்ஸ் வந்து நான் மீறிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ணிடக்கூடாது பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வழி இல்லை நான் வந்து என்னோட ஜாப் வந்து டிசைன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சேனே வந்துட்டு அந்த ஜாபை விட்டு வெளியிலேயே வந்துடுறாரு இது வந்து இது வந்து யாருக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா தெரியல நம்ம சேனோட ஹஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பாருல அவருக்கு தான் ஹாப்பியா இருக்கு அப்படியே சான் வந்து வந்து போயிட்டாடா சமம் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்தா இங்கே வந்து நம்ம பாஸ் பாசிருப்பார்ல அவரோட இந்த ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அது வந்து எல்லாமே உண்மை தானா அப்போ வந்து நீங்க வந்து லீ கிடையாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வந்து எல்லாமே போய் நான் தான் வந்து உண்மையான லீ அவர் வந்து என்னோட பிரதர் அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த உண்மையான லீன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அங்கே வந்துடுறாரு இவன் வந்து எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கடிப்படிச்சு இல்லை அப்போ வந்துட்டு என் ஒய்ஃப் தான் வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட்டை சொல்லி என்னை வந்து ஃப்ரீசிங் சம்பருக்கு வந்து அனுப்புனாங்க இவ வந்து அதை வந்து சாதகமாக யூஸ் பண்ணிட்டு இவனே இது பண்ணிட்டு வந்து கொலை ட்ரை பண்ணவன் இவன் தான் அப்படி மாதிரி என்னோட ஒய்ஃபையும் கொலை பண்ணது இவன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க ஒரு வழியாக வந்து பாசி வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படியே எங்கள் ஆஃபீஸில் பார்த்தா சேன் வந்து ஹீரோனி கிட்ட இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாமல் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான் பட் இருந்தாலும் வந்து ஆஃபீஸ் விட்டு என்ன வெளியில் போயிருக்க மாட்டேன் ஆனால் ஹீரோனி கிட்ட வந்து எதுவும் சொல்லாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி நோட்ஸாக எழுதி எதையும் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து எந்த இப்பாவும் இருக்கு கடுப்பாகவும் இருக்கு நீ வந்து எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேர் விளையாடிட்டே தான் இருக்காங்க இப்போ வந்து ஹீரோனி கிட்டே சொல்கிறேன் அந்த நான் வந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த கம்பெனி விட்டு போக போகிறேன் அப்படின்னு போது ஹீரோனிக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது நீ வந்து எதுக்காக ஆக போகிறேன் அப்படின்னா இது வந்து மிஸ்டேக் வந்து எம்எல்ஏ இருக்கலாம் நான் வந்து இப்படி பண்ணிடக்கூடாது பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்து வேறு வழி இல்லை நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன் எனக்கு வந்து அதாவது இவங்களோட அண்ணா பொண்ணு ஒருத்தி தீர்ந்துப்பாளர் ஒரு குட்டி பாப்பா அவதான் வந்து ஒரு ஐடியாஸும் நீங்கள் வந்து ஏன் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து யூடியூப் சேனல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கும்போது நான் வந்து ஒரு யூடியூப் சனல் தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படிமே எல்லா ஐடியும் சொல்லிட்டு இருக்கும் நீ வந்து டிசைன் பண்ணிடுற இந்த கம்பெனியில் வந்து இருக்கு வேணாம் அப்போது ஹீரோனி வந்துட்டு இல்லை இப்போதான் ரெண்டு பேருமே வந்து ஜாப்பை விட்டு ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் சேன் இதுக்கு அப்புறம் நீ வந்து போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் நீ வந்து யூடியூப் சேனல் வந்து பாரு அப்படி ஆனால் இவங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்குது நானே கம்பெனி விட்டு போகிறேன்ற நீ வந்து இங்கே கம்பெனிலேருந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு இருக்கும்போது ஹீரோன்லேருந்து எவ்வளோ எடுத்து சொல்லுமா சேனல் சரி ஓகே நான் வந்து ஏதோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் இங்கே வந்து நம்ம சேனோட அஸ்டர் இருப்பாள் அவன் வந்துட்டு நான் வந்து ஆஃபீஸ் விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்குமா கட்டாக இருந்தது சேன் வராது நான் சேனே வந்துட்டு யாரும் வந்து என்ன வேலையை விட்டு தூக்கல நானே தான் வந்துட்டு என்னோட செஞ்ச தப்புக்காக நான் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி ஆனால் இவருக்கு தான் செம்ம ஹாப்பியாக இருக்குது எப்படியோ ஒரு வழியாக சேன் வந்து ஆஃபீஸை விட்டு போயிட்டான் சாமி இதுக்கப்புறம் நமக்கு யாரும் இடஞ்சலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டாக சேன் வந்து கிளம்பும்போது போது வந்துட்டு நம்ம ஜின்னு ஹீரோனையும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்

அந்த குட்டி பாப்பா இருக்கலாம் அந்த பாப்பா வந்துட்டு அங்கிள் நீங்களாவது ஏதாவது பண்ணுங்க அங்கிள் நான் சொன்னால யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி அதை வந்து நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்போ நான் வந்து அதை தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கே சொல்கிறாங்க நீ வந்துட்டு நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் வந்து தெரியல நீ வந்துட்டு இருந்த கம்பெனிக்கே ஆல்ரெடி போய் பார் அப்போது சேனக்கு வந்து அதுதான் கரெக்டானு தெரியுது சரி ஓகே நம்ம வந்துட்டு அந்த கம்பெனிக்கே போவோம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அடுத்த நாள் வந்து கம்பெனிக்கு வந்தானே இப்போ நம்ம ஆனால் ஒருத்தர் தவிர மற்ற எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக தான் இருக்கு நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தபோது நம்ம ஹீரோனையும் வந்துட்டு ஜின்னு தான் ஒன்றா வராங்க பார்த்துட்டு இவங்க வந்து திறந்தவே மாட்டானே எப்பத்தாலும் ஏட்டா யான்கூடே பேசிகிட்டு இருக்கேன் இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு போது ஆனால் ஜின்னுக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்குது சேர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து திரிட்டு இருக்கும்போது வந்து சிரிக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேன் வந்து அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க மேனேஜர் வந்து அஸ்டன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு சே வந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து சேனை வந்து திரும்ப வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க கரெக்டாக அங்கே இருக்கிறத பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வழியாக வந்துட்டான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதான் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம ஆனால் நம்ம சேனோட ஹஸ்டண்ட்க்கு வந்து அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை அவருக்கு வந்து கடுப்பாகவே தான் இருக்காது அந்த கோவத்துலேயே வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்டு இருப்பாங்களா அவங்களுக்கு கூட டின்னருக்காக வராங்க வேறு எங்கேயுமே நம்ம சானோட ரெஸ்டான்க்கு தான் வராங்க பார்த்துட்டு ரெண்டு பேரும் பண்ணுற அலப்படியே பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இவங்க பண்ணுற அளப்பு தாது இப்போ தான் இன்னமும் பதினெட்டு வயதுக்கு மாதிரி ரெண்டுங்களும் கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க அப்படினு மாதிரி செம்ம கடுப்பாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே இங்கே பார்த்தா ஓஜின் வந்துட்டு நான் வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன் போது ஆனால் வந்துட்டு நம்ம மேனேஜர் வந்து ஒத்துக்கிற இல்லை நீ வந்து எதுக்காக போகிறேன்னு சொல்கிறேன் இல்லை நான் வந்து போகிறது தான் கரெக்டாக இருக்கும் போது நீங்கள் வேணால் வந்துட்டு வெளியில் வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே நம்ம பிரான்ச் வந்து வெளிநாட்டில் இருக்கல நீங்கள் வந்து அங்கே போய் வேலை பாருங்க அப்போது இவங்களுக்கு அது தான் இருக்கு பாருல அவருக்கும் ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு வழியாக வந்து டிவர்ஸ் ஆயிடுச்சு இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுச்சு பண்ணிட்டு போகும்போது வந்து நமக்கு அங்கே வந்து கிட்டே எல்லாம் நான் நார்மலாக தான் பேசும்போது ஆனால் வந்துட்டு இவன் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை உன் வேலைப்படுறான் அப்படின்ற மாதிரி அவள் பாட்டுக்கு அமைதியாக வந்துடுறான் அப்படியே இங்கே பார்த்தா நம்ம சேனோட வீட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும் பைப்பெல்லாம் லீக்கேஜாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது வீடு பார்க்கணும் அப்படின்னு தெரியிட்டு இருக்குமா ஹீரோனி வந்துட்டு இது வந்து நீ ஏன்ட்டாக சொல்ல எங்கள் வீட்டில் வந்து மேர்ஃபோலோ ஒன்று அது வந்து காலியாக தான் இருக்குது நீ வந்து ஏங்கே வரக்கூடாது ஆமாம் ஆனால் சேனலுக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறோமா ஆமா நீ வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து நீ வந்து எங்கள் அப்பா மட்டும் கேளு அப்படிமா சேனன் வந்துட்டு போய் கேட்கும்போது இவங்களுக்கு வந்து தான் இருக்கு சரி ஓகேப்பா நீ வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படிமா ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாலே கலப்புரம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டு வந்து செமையாக மெசேஜ் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோனி வந்துட்டு அவங்க ரூம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம ஹீரோனி வந்து கிஸ் பண்ணுறேன் ஆனால் நம்ம சேனோட டெம்பரேச்சர் கூட நார்மலாக தான் இருக்கா ஆனால் ஹீரோனிக்கு வந்து ஹீரோனிக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அதிகமாக அதை பார்த்தோம் நீ வந்து என்ன யோசிப்பேன்னு தெரியல ஒரு ஒரு டெம்பரேச்சர் மட்டும் எதுக்கு இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்போ நான் வந்து எதையும் யோசிக்கல நாளாக நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க அப்படியே அடுத்த நாள் பார்த்தா இந்த கூலிங்கான ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க இது வந்து எப்பயுமே அந்த டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் அங்கே இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் வந்துட்டு என்ன இந்த இடம் இவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்ற தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோனிக்கும் சேனக்கும் வந்து அதுதான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே வந்து நல்லா இருக்குல்ல எவ்வளோ எதமாக இருக்குது இங்கே இருக்க கூலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கீங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் எவ்வளோ கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க பாரு இவ்வளோ டெம்பரேச்சர் கொடை அப்படின்ட்டு நம்ம சேன் வந்து ஹீரோனி வீட்டில் வந்து ரொம்ப நல்லாவே மிங்கில் ஆயிடுறான் சாப்பிடும் போது எல்லாம் ஒன்றா தான் சாப்பிட்றாங்க ஆஃபீஸ் போகும்போது ஒன்றா தான் போறாங்க அப்போ தான் வந்து சேன் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேன் கூட தான் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் போல அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஓஜினி வந்து நீ வந்து தப்பாக எடுக்காத நீ வந்து காணா போனதுக்கு அப்புறம் வந்து உன்னை தேடுறதுக்காக இவ்வளோ வந்து ட்ரை பண்ணாங்க என் டீமே நிறையா ஹெல்ப் கேட்டாங்க பட் என்னால் தான் எதுவும் பண்ண முடியல அவங்க வந்து ரொம்பவே இருந்தாங்க சேன் உனக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணாங்க அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாக இருந்துச்சு அப்போ அமௌண்ட் வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டாக இருந்துச்சு அதனால் வந்து அந்த டைம்னு பார்த்து பார்த்து மேனேஜர் வந்து நீ வந்து இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் போது அவங்களுக்கு வந்து வேறு வழி தர தான் ஓஜி அதனால தான் வந்து ஓஜின் வந்து சரி ஓகே அப்படின்னாங்க அப்படி போது சேனுக்கு வந்து புரியுது அப்போ வந்து இருபது வருஷம் நம்ம ரொம்பவே தேடி கஷ்டப்பட்டிருக்கா நம்ம தான் புரியாம ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக போய் டெரஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதே சமயம் பார்த்தா இங்க வந்து இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து நம்ம அங்கே இருக்க கொலீக்ஸ் மூலியமாக நம்ம ஹீரோனிக்கு தெரிய வருது என்னதான் எங்கள் ரெண்டு பேர் மீட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவ்வளோ கரெக்டாக போகும் நம்ம சேனை வந்துட்டு நீ வந்து எனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிருக்க நான் தான் எதுவுமே புரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் வந்து மனுச்சிரு அப்படிமா ஹோஜின் வந்து அங்கே இருக்கிற ஃபீலிங்ஸ்க்காக வந்து சேன் வந்து ஹக் பண்ணுறாங்க சேனை வந்து திரும்ப வந்து ஹீ வந்து ஹோஜின் வந்து ஹக் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ஹீரோனை பார்த்துறா பார்த்துட்டு வந்து தப்பாக நினைச்சிக்கிறேன் ரெண்டு பேர் வந்து திரும்பவும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவளுக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அந்த இடத்த விட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக கிளம்பி போயிடுறா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் கீழே வர வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சேன் வந்து எவ்வளோ கால் பண்ணுறேன் பட் இருந்தாலும் சானோட கால் வந்து பிக்கப் பண்ணவே இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணிட்டு இவன் வந்து வீட்டில் இல்லை எங்கே போயிருப்பா அப்படின் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோனி வந்து எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பேசிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஓஜினும் வந்து ஹீ சேன் வந்து ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட ரெண்டு பேரும் திரும்பவும் வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்கிற அந்த மாதிரி நீ வந்து எப்படி சொல்கிற இங்கே ரெண்டு பேருக்கு வந்துட்டு ரெண்டு பேர் இது வருஷத்துக்கு முன்னே வேணால் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா இப்போ வந்து ரெண்டு பேருத்துக்கு ஏஜ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் எப்படி டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்குமா ஆனால் இவளுக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது கட்டாயம் இங்கே நம்ம சேனும் பார்த்துட்டா ஐயர் பல அவங்கள்ட்ட சொல்லிட்டு நீ வந்து உங்கள் அக்காவுக்கு மட்டும் ஃபோன் பண்ண அப்போ நம்மகிட்ட வந்து கால் பண்ணணும் கரெக்டாக ஹீரோ நீ வந்து ஒன்றை கால் வந்து எடுத்துட்றான் பார்த்துட்டு இவரை நான் கால் பண்ண மட்டும் எடுக்கவே மாட்டாங்கிறா அப்போ செம்ம கடுப்பில் தான் உட்காந்து இருக்கும்போது இங்கே வந்து கரெக்டாக ஹீரோனி வரா பார்த்தா ஹீரோனி வந்து யாரோ ஃபாலோ பண்ணுறதா வராங்க பட் யாரும் தெரியல இவளுக்கு வந்துட்டு யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது வேகமா வந்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துருக்கும் போது கரெக்டாக சேன் வந்து அங்கே வந்துடுறான் இவனுக்கு வந்து என்ன ஆச்சு யாராவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது நீ வந்து எதுக்காக வந்து என் ஃபோன் எடுக்கவே இல்லை நம்மகிட்டே கால் அப்போ நான் மட்டும் எடுத்தேன் அப்படிம்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்போது அது வந்து நான் தான் காரணமாக என்னால் தான் ஃபோன் எடுக்கலையா ஆமாம் ஒன்றால் தான் அப்படின்றான் நான் வந்து நான் என்ன பண்ணேன் நான் வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்னு இருக்கும்போது அப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸ் அப்புறமா அவள் வந்து கிட்ட வந்து எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக தான் இருக்கா சேனை வந்துட்டு இவ வந்து எதுக்காக அப்படி இருக்கா அப்படி மாதிரி ஹீரோனி வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறான் நீ வந்து எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு வந்து எல்லாமே தெரியும் நீ வந்து ஓஜினும் வந்துட்டு திரும்ப வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரெண்டு பேரும் ஹக் இருந்தீங்க அதை வந்து நான் பார்த்தேன் அப்போ சேனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்குது நீ வந்து என்ன இருக்க நான் வந்து அவளை திரும்ப டேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்போதான் வந்து கிளியர் ஆகிருக்கு அதை வந்து நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டே அப்படிம்போது கரெக்டாக வந்து சரி நீ ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்த்தேன் இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு இதுக்கு முன்னே வந்துட்டு ஒரே மாதிரி வந்து நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது கப்பல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்தா நம்பர் வந்து வேறு மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கா பார்த்துட்டு நான் எந்த தப்புமே பண்ணல நீ வந்து எதுக்காக வந்து நம்பர் இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கா நான் வந்து உங்களை கோவத்தில் இருந்தேன் அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிம்போது திரும்ப வந்து சேன் வந்து ஃபோன் வாங்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நம்பரையும் வந்து சேவ் பண்ணி வைக்கிறான் அதே சமயம் பார்த்தா இங்கே வந்துட்டு அந்த பாஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா அவனோட லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லி ஒருத்தந்திருப்பான் அவனோட பண்ணுறானு சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து அவன வந்து என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது வந்து போலீஸ் மூலியமா நம்ம வந்து கோஜனுக்கும் தெரிய வருது இந்த வந்து நீ அரெஸ்ட் பண்ணல அவனுக்கு வந்து அவனால வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை வரவும் செய்யும் அப்படின்போது ஹீரோனிக்கு ஹோஜனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேனோ ஹீரோனி தான் ஞாபகம் வராங்க கண்டிப்பா என்னால தான் எங்க ரெண்டு பேத்துக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட உடனே டிராமாவோட பார்ட் எயிட் வந்து முடியுது இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு தான் அடுத்த பார்ட்ல பாக்கலாம் அடுத்ததான் பார்ட் மிஸ்